ஷண்முகம் ஷட்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாம்யாப்த சித்தயே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அனுதினமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில அந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 20/4/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 7ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். இன்றைய தினத்தில் இடம் விட்டு இடம் மாற்றங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உன்னதமான பலன்கள் கொடுக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உண்டான நல்ல நாள். அது மட்டும் இல்லாத ரொம்ப நாளாக நடக்காத சில தடைபெற்ற காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கும். அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல அற்புதமான கிரகநிலை கொண்டிருக்கங்காட்டி வெளிநாடு பிரயாணம் தூர பிரயாணம் போன நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரத்துக்கு உண்டானதாகவும் குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக சிரமப்படுத்திட்டு இருந்த விஷயங்கள்லாம் அந்த சிரமங்கள்லாம் தீந்துடும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எடுத்த காரியம் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பரீட்சை எழுதினவாளுக்கு பரீட்சையில் நல்ல வெற்றிகரமான மார்க்குகள்லாம் வரும். வெற்றிகரமான மார்க்குகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. திருமணத்து தடைபெற்றது செவ்வாய் தோஷத்தினால ராகு கேது தோஷத்தினால தடைபெற்றவாளுக்கெல்லாம் அந்த திருமண தடைகள் போயிடும். பயப்பட வேண்டாம். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. மேஷராசி என்பர்களுக்கு அற்புதமான வழிபாடு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையா செய்யக்கூடியதா இருந்துருக்கும். ரிஷபராசி யதார்த்தமா இந்த அஷ்டமசனி ஆரம்பிச்சதுலேருந்தே எல்லா காரியத்தையும் பொறுமையா செய்வார். இப்ப எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையா செய்யறதுக்குண்டான அற்புதமான நாள். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு உன்னதமான பலன்கள் கிடைக்கும். பயப்பட வேண்டியதில்லை. எல்லா காரியங்களும் வெற்றியாகும். எழுத்துப்பூர்வமாக யாருக்காவது கொடுக்கும் பொழுது எழுத்துப்பூர்வமாக யாருக்காவது கொடுக்கும்போது 1-2 முறை யோசிச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறத குறைச்சிக்கணும். மிதமாக போகிறது நல்லது. அப்பா சொல்கிறா அம்மா சொல்கிறா வேகமாக போகாத வேகமாக போகாத கேட்கறது ரொம்ப நல்லது. ஒரு தந்தையினுடைய வாக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரியுமா எப்போ தன் தந்தையாகும் போது தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அவள் சொல்கிற காரியங்கள்லாம் ரொம்ப நல்லது. அதனால் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நடந்தோம் அப்படின்னு சொல்ல எல்லா காரியமும் நல்லா சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருந்துருக்கும். பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான சொத்து பூர்வீக சம்பந்தமான இடம் இது எதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் இன்னொருத்தர் எடுத்துண்டா அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உண்டான நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவப்படுறத தடுத்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அலைச்சல் நிறைய இருக்கும். இங்கே அங்கேயுமா இங்கேயும் அங்கேயுமா போயின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். பலவிதமான யோசனை ரொம்ப நாள் வராத பணவரவை தேடி போகிறது. அதே சமயத்தில் இந்தந்த காரியத்தை கட்டுறது பேங்க்குக்கு இவ்வளோ கட்டணும் இவ்வளோ சம்மந்தப்பட்ட ஆளுக்கு கொடுக்கணும் மருத்துவ செலவுகள் இருந்தால் அதை தீர்க்கணும் அந்த மாதிரி ரொம்ப கமிட்மெண்ட்டான ஒரு டேவாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கும். மிதுனராசிக்காரா அதிகபட்சமாக எல்லா வேலைகளும் தன்கிட்ட எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் லாபங்கள் வரும். லாபங்கள் வரத்துக்கு முன்னாடியே சில செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மாலைக்கு மேலே நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் வரக்கூடியதாகும். எண்ணிய காரியங்கள் ஜெயமுடன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு. திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நாள். நல்ல நல்ல விசேஷங்கள் குழந்தை வர எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா.
குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்கவாருக்கு தெய்வாம்சத்தின் மூலமா காரியங்கள் அனுகூல்யமாகும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. கடகராசிக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய நாள், எடுத்த காரியம் நல்ல ஜெயமுடன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் பூர்ணமா கிடைக்கும். பெண்களுக்கு சதாகாலம் குடும்பத்தை பத்தியும் தன்னுடைய பிறந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தை பத்தியும் சதாகாலம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. இதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும்னு பல விதமா யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். ஆண்களுக்கு சம்பாத்தியம் சம்பந்தமான சிந்தனைகள், பெண்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சிந்தனைகள், இதை சேர்த்து வைக்கணுமே, இதை பண்ணணுமே, அதை பண்ணணுமேங்கிற எண்ணங்கள் நிச்சயமா இருக்கும். நிறைய உழைச்சி சம்பாதிச்சிருக்கேள், நிறைய உழைச்சி சம்பாதிச்சிருக்கேள், சில நேரங்களில் செலவு பண்ணிட்டு இருக்கேள், இப்போதைக்கு கொஞ்சம் நிதானமா போயிட்டு இருக்கு, பின்னாடி ரொம்ப ஓஹோன்னு போறதுக்கு உண்டான யோகங்களும் உண்டு. கடகராசி என்பவர்கள் ஆராய்ச்சி கல்வி மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. சில நேரங்கள்ல உடல் உபாதைகள் அப்படின்னு சொன்னா அதை பெருசா மனசுல எடுத்துப்பா, அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சில நேரங்கள்ல அந்த உபாதைகள் கொடுக்க தான் செய்யும். சில நேரங்கள்ல உடல் உபாதைகள் இருந்துட்டு இருக்கு, கை கால் வலி இருந்துட்டு இருக்கு, உடனே மருத்துவத்துக்கு போய் ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிடுறது, நிறைய மாத்திரை எடுத்து சாப்பிட்டு 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 கடைசியில மாத்திரையே வாழ்க்கையா மாறிடணும். அதனால பெருசா அதை உபாதைகளா எடுத்துக்க வேண்டாம். அப்போதைக்கு என்னோட குரு சொல்லுவார் எப்பவுமே, ஃபீல் த பெயின் அப்படின்னு, வலி இருந்தாலும் அதை கத்துக்கிறதுக்கு, அதை அனுபவிக்க கத்துக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லுவார். சின்ன சின்ன விஷயத்துக்கு வருத்தப்படாதுன்னுவர். அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக வருத்தங்கள் இருக்கிறதா இருந்தாலும் அதை பொறுத்துக்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பெருசா இருக்காது. ஆக கடகராசி என்பவர்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி நிச்சயமா ஆகும். எந்த ஒரு விஷயத்திலையும் போய் மனத்தளராத செயல்பாடுகள் பண்றது ரொம்ப நல்லது. ரொம்ப நாள இடம் விக்கல அப்படின்னு சொன்னா அந்த இடத்த விட்டுட்டு வேற ஏதாவது அதுக்குண்டான பிரதிநிதி, அதாவது இந்த இடம் விக்கலைன்னா என்ன பண்ணியிருப்போம், இந்த இடம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போங்கிற ஏற்பாடு பண்ணி விட்டோம்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிற நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. எதையும் வெற்றிகரமா செய்யறதுக்குண்டான மனோபாவங்கள் கொண்டவங்க தான் நீங்க. திறம்பட செய்வேல், ஒரு வேலையை செஞ்சா சரியா செய்வேல், 10 பேர் என்ன சொல்றாங்கிற விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டேன், யாரு வேணா என்ன வேணா சொல்லிட்டு இருக்கணும், நான் சொல்றத கண்டிப்பா செய்வேங்கிற நினைப்பு மனசுல இருந்துட்டு இருக்கும். வெளியில பாக்குறவாளுக்கு எப்படியோ இருப்பேன், ஆனா உண்மையான மனதளவுல குழந்தையா இருக்கக்கூடிய மனோபாவங்கள் உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய மனோபக்குவங்கள் இருக்கும். வெற்றி பெறத்துக்குண்டான ஒரு காரியத்தை எடுத்தா அது சாதிச்சே ஆவங்கிற எண்ணங்கள் உண்டு. தடங்கள் இருந்த படிப்புகள்லாம் திருப்பி தொடரும். என் குழந்தை வந்து படிப்புல தடங்களா எடுத்து திருப்பி தொடருவான், நிச்சயம் தொடரும், கவலைப்பட வேண்டியதில்லை. மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யதார்த்தமா யாருக்காவது பணத்தை கொடுத்து திருப்பி வரலன்னு வருத்தப்பட்டு இருப்பேன், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், திருப்பி தானா வந்துடும். திருமண எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு குரு அம்சத்தில் திருமண யோகம் உண்டு. வரக்கூடிய வருடங்கள்ல திருமண காரியங்கள்லாம் வெற்றிகரமா நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக போய் அழைக்கிறது, நிச்சயதார்த்தத்துக்காக போய் அழைக்கிறது, சீமந்த கல்யாணத்துக்காக போய் அழைக்கிறது, இந்த மாதிரி விசேஷங்களை வச்சுட்டு அதுக்காக போய் சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கறதுக்கு உண்டான நாள். சிம்மராசி என்பவர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, பெரிய பெரிய தடங்கள்லாம் போக்கி நன்மையை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு சிம்மராசி என்பவர்கள். கன்னிராசிக்கு மேன்மையான நாள், புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்கு உன்னதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத நண்பர்களை பார்க்கிறது, ரொம்ப நாளா பேசாத விஷயங்கள்லாம் பேசுறது, குடும்பத்தை பத்தி, தொழிலை பற்றி, வேலையை பற்றி, பிரச்சனைகள் பற்றி பேசி மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள்லாம் போகக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். மேலும் ரொம்ப நாளா தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் அந்த தடங்கள் இல்லாம ஆயிடும், தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் தடங்கள் இல்லாம ஆகும். சில நேரங்கள்ல யதார்த்தமா பேசும்பொழுது குடும்பத்துல சில உண்மையான விஷயங்கள் பேசும்பொழுதோ, சில யதார்த்தம் பேசும்பொழுதோ சில நேரத்தில் வாக்குவாதங்கள் வரும். அதனால ஒன்று பேசும்பொழுது சற்று கவனமாக பேசிக்கிறது நல்லது. தெய்வாம்சமும் தெய்வ அனுகிரகமும் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு. எடுத்த காரியங்கள் ஜெயமுடன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்காக நான் அதை கட்டணமே, இதை கட்டணமே, அவன் நன்னா படிக்கணுமே, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அவன் நன்னா படிப்பா, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
சிங்கிள் பேரண்டா இருந்துருக்குவா, குழந்தைய நான் ஒருத்தர் தான் காப்பாத்தின்னு இருக்கேன், நல்லபடியா அவனுடைய எதிர்காலம் முடிச்சு என்ன பார்த்துப்பானா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கவாளுக்கு கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் நன்னா பார்த்துப்பான். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கன்னிராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. எண்ணங்கள்ல நல்ல தெளிவும், எதையுமே ரொம்ப தேர்ந்து படித்து அதை பற்றி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல பாராட்டுதல்கள் கூடி வரும், முதலாளி மூலமாக பெரிய அதிகாரியின் மூலமாக நல்ல பாராட்டுதல்கள் கூடி வரும். அரசியல் இருந்துருக்கிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. எண்ணிய காரியம் ஜெயிச்சே தீர்வு. முயற்சி நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும், பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும், நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தம் இருந்திருக்கும், டான்ஸ் சம்பந்தமான, அதே மாதிரி டிராயிங் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆர்ட் சம்பந்தமாக இருந்துருக்கக்கூடிய குழந்தைகள், வாழ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நல்லா பாட்டு பாடுற என் குழந்தை, பின்னாடி நல்ல சிங்கரா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. துளாராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள் நல்லா ஜெயமா நடக்கும். குறிப்பா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவா புதிய தொழில் தொடங்கிறதுக்கு அமோக பலன்கள் உண்டு. எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்பந்தமான தொழில், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. துளாராசி என்பவர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கும் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் உங்ககிட்ட ஏடா கூடமா பேசினாலும் பேசிட்டு போ, பெருசா ஒன்று நான் எடுத்துக்க மாட்டேங்கிற அளவுக்கு மனசுல திருப்தியோட பெருசா சங்கடப்படாம இருந்துக்கோ. ரெண்டு ஒரு நாள் கழிச்சு அதை பத்தி பேசிக்கலாங்கிற எண்ணத்தோட செயல்பட்டேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா இருந்துட்டு இருக்காது. ஏதேனும் வண்டி வாகனத்துல போகும்போது சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது. அதிவேகம் அதிவேகம் பண்ணாது, அதிவேகம் போகாது நல்லது. இந்த மாதிரி செயல்பட்டோம்னாலே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உன்னதமான பலன்கள் உண்டு, பதவி நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வேலை வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். தடங்கள் இருந்த வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். இந்த வயசாக எடுத்து எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பாளான்னு வருத்தப்பட்டு இருந்தவாளுக்கு கூட அற்புதமாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே மாதிரி தூர பிரயாணம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாருக்கு தூர பிரயாணம், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, சுயதொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சாந்தமா இருந்து எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடியதா இருக்கும். நமக்கு நேரம் இப்ப ஏழரை சனியா இருந்துட்டு இருக்கு, அதனாலதான் இப்படி இருந்துட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப அழகா பிறருக்கும் பாதிக்காத தனக்கும் பாதிக்காத செயல்படக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். முந்தையெல்லாம் எதையுமே யோசிக்காம பண்ணிவிடுவோம். இப்ப எல்லாத்தையும் யோசிச்சு 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 செயல்படக்கூடியதா இருந்துட்டு இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. எடுத்த காரியம் முயற்சி வெற்றிகள் ஆகும். தனுராசி என்பவர்களுக்கு பெருசா பிரச்சனை வர மாதிரி இருக்கும், ஒண்ணுமே இருந்துடாது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பூர்வீக சித்து பலிதமாகும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் தான் தீர்ந்துடும், பயப்பட வேண்டாம். தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசிக்கு நல்ல நன்மையான நாள். இடமாற்றம் பண்றதுக்கு, வீடு மாற்றம் பண்றதுக்கு, வாடகை வீட்டிலிருந்து புதிய வீடு வாங்கிறதுக்கு, புதிய இடம் வச்சுட்டு இருக்கிறவா வீடு கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. கம்ப்யூட்டர் படித்தவாளுக்கு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. ECE, EEE படித்தவாளுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவாளுக்கெல்லாம் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. பிஸ்னஸ் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, ஃபுட்டு ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். வாடகைக்கு விட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல மாற்றம் முன்னேறும். அதே மாதிரி கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றியாகும். மனதளவில் இருந்த சங்கடங்கள் தீர்ந்துடும். மதியத்து வரைக்கும் இருக்கும், மற்றபடி பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியது அவசியங்கள் கிடையாது.
எடுத்த காரியம் ஜெயமுடன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தெய்வ அம்சத்தில் அனுகூல்யமாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணராம வழிபாடு. அரே கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 அரே ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே நாமம் உன்னதமான பலன்களை தரும் அற்புத நாமம். வரவுகள் நிச்சயம் உண்டு கும்பராசி என்பவர்களுக்கு, எதிர்பார்த்த வரவுகள் உண்டு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யமாகும், அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன்கள் தரும். யோகமான நாள், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், இப்படி பிரயாணங்களாக இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏதேனும் இடம் வாங்கி போடலாம், ஏதேனும் நகை வாங்கலாமேனு பெண்கள் யோசிச்சுருப்பார். சீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் திருந்துடும். அதே சமயத்தில் பணம் சேர்த்து வச்ச விஷயத்தை வச்சு யாருக்காவது பிரியமானவர்களுக்கு கணவன் குழந்தைகள் அதே போன்று அம்மா அப்பாவாளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தந்து அதாவா பிரயோகம் பண்ணும்போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியதான ரசித்து உணவுகளை சாப்பிடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ரொம்ப நாளாக வேலை 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 வேலைன்றே இருந்துருப்போம். இப்போது குடும்பத்தாரோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய யோகங்கள் வரும், அதுவே ஒரு பெரிய யோகமாக இருந்துருக்கும். வீடு கட்டாத வீடெல்லாம் திருப்பி கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் சட்டுன்னு யாராவது பேசுறத கம்மி பண்ணிடுறது நல்லது. அவள் என்ன மனசில் வருத்தப்படுவாளோன்னு கோபத்தில் பேசிடுவோம், திருப்பி யதார்த்தமாக பேசும்போது அவள் மனசில் அது நின்றுடும். ஆக சட்டுன்னு பேசுறத கம்மி பண்ணிடுறது நல்லது. இந்த தினத்தில் கும்பராசி நேயர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முன்னவனே ஆணை முகத்தவனே, ஆணை முகம் கொண்ட விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. எந்த ஒரு காரியத்தையும் ஜெயம் கொண்டு செயல்படக்கூடிய நாள், எதையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருனால சில நேரங்களில் மன கஷ்டங்கள் இருந்துருக்கும், குடும்பத்தை பற்றி வருமானத்தை பற்றி இருந்துருக்கும். இருப்பினும் என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சாதுரியமான பேச்சு செயல்பாடு உன்னதமான பலன்களை தரும். தான் கட்டாலும் பிறர் கெடக்கூடாதுங்கிற எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இளம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, பணத்தை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது, பின்னொரு நாளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அதீத செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. மீனராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிவ வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இன்னைக்கு ஏராளமான பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கல்யாணத்துக்குன்னு ஜாதகம் எடுக்கும்போது தான் ஆயிரம் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. கல்யாணத்துக்குன்னு ஜாதகம் எடுத்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் விதமான யோசனைகள் நிறையா பேருக்கு இருந்துட்டு இருக்கு. நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவ எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, என்னோட பொண்ணுக்கு வந்து செவ்வாதோஷம் இருக்கா இல்லையா, செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் செவ்வாதோஷங்கிறது எப்படி இருக்கு, அதாவது ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது திருமணக்காரகன் சொல்லக்கூடியவர் ஆண்களுக்கு சுக்கரன், பெண்களுக்கும் சுக்கரன், அதுக்குண்டான பாவம் இரண்டு ஏழு பதினொன்று, அதில் முக்கியமான பாவம் ஐந்து கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை வாக்கியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. குரு பகவான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துருப்பார். ஆக இந்த கிரகங்கள்லாம் சேரும்போது அமோகமான திருமண பலன்கள் ஏற்படும். சில ஜாதகங்களில் நான் பார்க்கும் பொழுது பார்த்துட்டோன்னா பித்ர தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், பித்ரு தோஷம், இது போன்ற தோஷங்கள் இருக்கும்போது காரியங்கள் தடையாகிறது. ஏன் காரியம் தடையாது? ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர் சொல்லிடுவார் இவருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, அதனால் திருமணம் இந்த ஜாதகம் வேண்டான்னு. அப்பாவா தடங்களாயிருது. நிறையா பேர் சொல்கிறத கேட்டிருப்பேன், இங்கேருந்து ஜாதகம் வாங்கிட்டு போகிறான் ஆனால் ரிசல்ட்டே சொல்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஆக இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு முதல்ல செவ்வாய் தோஷத்துக்கு இன்னைக்கு பார்த்துடுவோம். செவ்வாய் தோஷத்தினால ஒரு ஜாதகம் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். இதிலிருந்து மாறுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறது, சீக்கிரமாக திருமணம் செவ்வாய் தோஷத்தினால தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் தோஷத்துக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தினம் தினம் தீபம் ஏற்றுறது. ஒரு கலசத்தை வச்சுண்டு வீட்டில் பிராமணாவை கூட்டிகிட்டு ஒரு கலசத்தை வச்சுண்டு மேலே தேங்காய் மாவளையை வச்சு தேங்காய் வச்சு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு சிவன் பார்வதி பரமேஸ்வர பூஜை, லக்ஷ்மி நாராயண விரதம், லக்ஷ்மி நாராயண பூஜை,
அதுக்கப்புறம் செவ்வாய் அதில் ஆவாகனம் பண்ணிட்டு அந்த இடத்துல செவ்வாய்க்கு பிரீதி பண்ணி செவ்வாய்க்கு சக்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுறது. ரெண்டு விதமான வழிபாடு சொன்ன, ஒன்று ஆலயத்தில் போய் 90 நாட்கள் தீபம் ஏற்றணும், அடுத்த வழிபாடு வீட்டில் பிராமணாக கூப்பிட்டு அல்லது ஆலயத்திலேயே ஒரு கலசம் வச்சு செவ்வாய்க்குண்டான வழிபாடு. இதெல்லாம் முடிச்சு விட்டு திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு வர, செவ்வாய் தோஷத்தில் இருக்கக்கூடிய தோஷம் நீங்கிடும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திருச்செந்தூர் போகிறது செவ்வாய்க்கிழமை நாளிலேயே போகலாம். இப்படி போயிட்டு வர நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆன்மீக தகவல் செவ்வாய் தோஷத்துக்குண்டான விஷயங்களை பற்றி பார்த்துருக்கோம். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பசிபட்னி இல்லாத பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.